இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற சொல்லும் பொருளும் டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் நைன்த்தில் வந்து நிறைய சொல்லும் பொருளும் டாபிக் இருக்கலாம் இதுல வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ஆ ரெண்டு வீடியோவாக நம்ம பிரித்து பார்க்க போறோம் பார்ட் ஒன்ல இருக்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நான் போகிற டிஎன்பிசி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும் இந்த வீடியோவோட எண்ணில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து சொல்லும் பொருளும் இருந்து இருக்கும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இப்போ நம்ம சொல்லும் பொருளை பார்க்கலாம் குரம் அல்லது பல்லு குரம் பல்லு இது ரெண்டுமே எதோட வகைனா சிற்றிலக்கிய வகைகளில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றினம் மூன்றினம் எதை சொல்லுவாங்கன்னா துறை தாலிசை விருத்தம் துறை தாலிசை விருத்தம் இது மூணையுமே வந்து மூன்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க திறமெலாம் அப்படின்னா வந்து சிறப்பெலாம் திறமெலாம் சிறப்பெலாம் சிந்தாமணிக்கு ரெண்டு பொருள் இருக்கு சிந்தாமணிக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று வந்து சீவக சிந்தாமணி இன்னொன்று சிதராத மணி சிந்தாமணிக்கு ரெண்டு பொருள் சீவக சிந்தாமணி இன்னொன்று சிதராத மணி என்று ரெண்டு பொருளையும் வந்து சிந்தாமணி குறிக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து சிந்து அப்படின்னா என்னன்னா ஒரு வகை இசைப்பாடல் சிந்து அப்படின்னா வந்து ஒரு வகை இசைப்பாடல் அடுத்தது முக்குணம் முக்குணம்னு எதை சொல்லுவாங்கன்னா மூன்று குணங்களை வந்து முக்குணம்னு சொல்லுவாங்க அது என்னென்ன குணம்னா வந்து சத்துவம் அமைதி மேன்மை மூன்று குணங்கள் முக்குணத்துல வர மூன்று குணங்கள் எதாதுன்னா சத்துவம் அமைதி மேன்மை இந்த மூன்றையுமே முக்குணங்கள்ல வந்து சொல்றாங்க அடுத்து ராசசம் ராசசம் அப்படின்னா வந்து போர் ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான போர் இந்த இதுல வந்து ராசசம் அப்படின்றது வந்து போரையும் குறிக்கும் அடுத்து தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் இந்த ரெண்டுமே வந்து இதோட பொருள் அடுத்து ராசசம்னா போர் அதே தாமசம் அப்படின்னா வந்து சோம்பல் தாமசம் தாமதமாக பண்ணுறோன்னா சோம்பலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாமசம்னா வந்து சோம்பலும் வரும் தாழ்மையும் வரும் ரெண்டு அடுத்தது பத்து குணங்கள் பத்து குணம் அப்படின்னு வர்றதுல வந்து செறிவு சமநிலை முதலிய பத்து குணம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டே பத்து குணத்தில் ரெண்டு குணத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க செறிவு சமநிலை அப்படின்னு அடுத்தது வண்ணங்கள் வண்ணங்கள் ஐந்து இதில் வந்து எந்தெந்த வண்ணங்களை குறிக்குதுன்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இந்த அஞ்சு நிறங்களை குறிக்குது அந்த வண்ணங்கள் ஐந்தில் வர அஞ்சு நிறங்கள்னால் இது வண்ணங்கள் நூறு இந்த பாட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க வண்ணங்கள் அஞ்சுன்னு குறிப்பிட்டது இந்த அஞ்சு நிறத்தை வண்ணங்கள் நூ வண்ணங்கள் நூறுன்னு குறிப்பிடுறது வந்து குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலான இடை மெய் மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு இந்த இதை வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வர ரெண்டு வண்ணத்தையும் அடுத்து வர லாஸ்ட்டாக நூறாவது வண்ணத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நூறு வண்ணங்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஊனரசம் ஊனரசம் அப்படின்னா வந்து குறைவுடைய சுவை ஊனரசம்னா வந்து குறைவுடைய சுவை நவரசம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளம் சோம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை இந்த ஒன்பதை என்ன சொல்லுவாங்கன்னா நவரசம்னு சொல்லுவாங்க நவரசத்தை நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஏதாவது ஒரு குணத்தை கொடுத்துட்டு இதில் வந்து எது நவரசத்தில் வராதது அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால அடுத்து வனப்புனா அழகு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வனப்புனா அழகு அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இந்த வனப்பு அப்படின்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து வனப்புன்ற சொல்லோட பொருட்கள் அடுத்து அடுத்து வர்றதை பார்க்கலாம் அடுத்தது இயல் ரெண்டில் இருக்க சொல்லும் பொருளும் குந்த அப்படின்னா வந்து உக்கார அப்படின்றது குந்த அப்படின்னா உக்கார கந்தம் அப்படின்னா வந்து மனம் கந்தம் அப்படின்னா வந்து மனம் மிசை அப்படின்னா மேல் விசனம் அப்படின்றது வந்து கவலை விசனம் அப்படின்றது கவலை குந்தனா உக்கார கந்தம் வந்து மனம் மிசைனா மேல் விசனம் அப்படின்றது வந்து கவலை மா அப்படின்னா வந்து வண்டு மா அதோட பொருள் வந்து வண்டு மது அப்படின்னா வந்து தேன் வாவி அப்படின்னா வந்து பொய்கை வாவி அதோட பொருள் என்னன்னா பொய்கை அப்படின்றது அடுத்தது வளர் வளர் முதல் அப்படின்றது வந்து நெற்பயிர் வளர் முதல் அது வந்து நெற்பயிர் தரளம் அப்படின்றது முத்து பணிலம் அப்படின்றது சங்கு வரம்புன்னா வரப்பு வரம்பு வரப்பு தரளம்ன்றது முத்து பணிலம் வந்து சங்கு அடுத்தது களை அப்படின்னா வந்து கரும்பு கா அப்படின்றது சோலையை குறிக்குது குழை அப்படின்றது வந்து ஒரு சிறிய கிளையை குறிக்குது அரும்பு அப்படின்றது மலர் களை கரும்பு கா சோளை குளை வந்து ஒரு சிறிய கிளை அரும்பு வந்து மலர் அரும்பு வந்து மலரையும் குறிக்கும் மொட்டையும் குறிக்கும் அடுத்து மா மாடு அப்படின்றது வந்து பக்கம் மாடு அப்படின்ற சொல் வந்து பக்கமாக குறிக்குது அடுத்து நெருங்கு வளை அப்படின்றது வந்து நெருங்குகின்ற சங்கு கோடு அப்படின்றது வந்து குளக்கரை கோடுன்றது குறிக்குதுனா குளக்கரையை குறிக்குது அடுத்தது ஆடும் அப்படின்னா வந்து நீரா நீராடும் அப்படின்றது ஆடும் அப்படிங்கிறது வந்து நீராடும் குறிக்குது அடுத்து மேதி அப்படின்றது எருமை மேதினா எருமை துளைந்து எழும் அப்படின்றது வந்து கலக்கி எழும் அடுத்து கன்னி வாழை அப்படின்றது இளமையான வாழை மீன் கன்னி வாழைன்னு எதை குறிப்பாங்கன்னா இளமையான வாழை மீனை குறிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சூடு அப்படின்னா வந்து நெல் அரிக்கட்டு சூடு அப்படின்றது நெல் அரிக்கட்டு பொருள் சுரிவளை அப்படின்றது வந்து சங்கு வேரி அப்படின்னா வந்து தேன் வேரி அதோட பொருள் வந்து தேன் அடுத்து பகடு அப்படின்றது எருமைக்கிடா கிடா பகடு அப்படின்றதோட பொருள் எருமைக்கிடா கிடா அடுத்து பாட்டில் அப்படின்னா வந்து வட்டம் பாண்டில் அப்படின்னா வந்து வட்டம் சிமயம் அப்படின்றது வந்து மழை உச்சி சிமயம் அதை எதை குறிக்குதுன்னா மழை உச்சியை குறிக்குது அடுத்து நாளிக்கேரம் அப்படின்றது வந்து தென்னை தென்னையை குறிக்குது நாரந்தம் அப்படின்றது வந்து நாரத்தை அப்படின்றத குறிக்குது கோழி அப்படின்னா வந்து அரசமரம் கோழினா அரச மரம் சாலம்னா ஆச்சாமரம் இந்த மரத்தை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கோழினா வந்து அரச மரம் சாலம் வந்து ஆச்சாமரம் தமாளம் அப்படின்றது வந்து பசிலை மரம் அடுத்து இரும்போதும் அப்படின்றது வந்து பருத்த பனை மரத்தை வந்து இரும்போதும் அப்படின்னு குறிப்பாங்க அடுத்து சந்து அப்படின்னு குறிக்கிறது வந்து சந்தன மரம் சந்து அப்படின்னு குறிக்கிறது சந்தன மரத்தை குறிக்குது அடுத்து வந்து நாகம் அப்படின்றது நாகமரம் காஞ்சி அப்படின்றது வந்து ஆற்றுப்பூ வரிசு இதுல இருக்க மரம் பெயர் வந்து இந்த பாடலில் வர்ற பேரு இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு பேரெல்லாம் மரம் பேரெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இது எதில் இடம்பெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணத்தில் இடம்பெறுது பெரிய புராணத்தை எரிதல் வருது சேர்க்கலார் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சொல்லும் பொருளும் பார்க்கும்போது மேலே இருக்கிற பாடல் வரிகளையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் இதில் வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரறிவு ஈரறிவு இந்த மாதிரி உயிரிகளோட ஆறறிவு வரைக்கும் இருக்கிற உயிரிகளை கொடுத்துட்டு அது வந்து ஓரறிவுன்னு சொல்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரே ஒரு அறிவு எந்த அறிவு இருக்குன்னா உற்றறிதல் மட்டும்தான் வந்து அந்த ஓரறிவு உயிரிக்கு இருக்கும் அதுக்கு பேர் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து புல்லும் மரமும் ஈரறிவு உயிரிக்கு வந்து உற்றறிதலும் சுவைத்தலும் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிப்பி நத்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூவறிவுக்கு வந்து உற்றறிதல் சுவைத்தல் அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பண்பு வந்து நுகர்தல் இருக்கு அதுக்கு வந்து எறும்பு கரையான் வந்து எடுத்துக்காட்டு நான்கறிவு உயிரிக்கும் உற்றைதல் சுவைத்தல் நுகர்தல் காணுதல் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பண்பு இருக்கு அதுக்கு வந்து நண்டு தும்பி வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நுகர்தல் அடுத்து கேட்டல் இந்த மாதிரி அஞ்சு அறிவையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பறவையும் விலங்கும் வந்து எடுத்துக்காட்டு ஆறறிவு அறிவு வந்து மனிதர்களை குறிக்குது அதுக்கு வந்து உட் அவர்களுக்கு வந்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் அதாவது மனம் பகுத்தறிதல்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பண்பு இருக்கனால தான் வந்து மனிதன் வந்து ஆறறிவு இருக்கான் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குடும்ப விளக்கு எழுதின பாரதிதாசன் அவங்க அதில் வர்ற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் கலர் நிலம் அப்படின்னா வந்து உவர் நிலம் நவிழல் அப்படின்னா வந்து சுழல் அப்படின்றத குறிக்குது அடுத்து வையகம் வந்து உலகம் மாக்கடல் அப்படின்றது வந்து பெரிய கடல் மானா பெரிய அப்ப பெரிய கடலை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து செய்க போன்ற குறிக்குது மின்னாள் அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து ஒளிர ஒளிரமாட்டாள் அப்படின்ட்டு வர்றது அடுத்து தனல் அப்படின்னா வந்து நெருப்பு தாலி அப்படின்னா வந்து சமைக்கும் கலன் தணல்னா நெருப்பு தாலி வந்து சமைக்கும் கலன் அணித்து அப்படின்னா வந்து அருகில் அணித்துனா அருகில் அடுத்தது தவிர்க்க ஒா அப்படின்னா வந்து தவிர்க்க இயலாத தவிர்க்க ஓனா அப்படின்னா வந்து தவிர்க்க இயலாத யாண்டும் அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து எப்போதும் அப்படிங்கிறது அடுத்தது மூவாது அப்படின்னா வந்து முதுமை அடையாமல் மூவாது இருக்காங்க அப்படின்னா வந்து முதுமை அடையாமல் அதோட பொருள் நாறுவ அப்படின்னா வந்து முளைப்ப அப்படின்றது தவாத தவா அப்படின்னா வந்து தாவானா வந்து கெடாதிருத்தல் அதோட பொருள் தாவா அப்படின்னா வந்து கெடாதிருத்தல் அதோட பொருள் இது வரைக்கும் வந்து நமக்கு ஐந்து அந்த அஞ்சு இயல்களில் வர்ற சொல்லும் பொருளும் அப்படிலாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து அடுத்து வர நாலு இயலில் வர சொல்லும் பொருளுமே அடுத்து பார்ட் டூ வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்குரிய ரெண்டு கொஸ்டின் என்னன்னா மூவாது அப்படின்னா வந்து அதோட பொருளும் அடுத்தது யாண்டும் அதோட பொருளும் வந்து என்னென்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டிஎன்பிசி வீடியோ வரும் தேங்க்யூ